காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் மயங்கி விழுந்த முதியவரின் உயிரை காப்பாற்றிய அரசு சேவிலிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் 9 ஆண்டுகளாக செவிலியாக பணியாற்றி வரும் விஜய நிர்மலா என்பவர் பணி முடித்துவிட்டு பேருந்து நிலையத்தில் காத்துக் கொண்டிருந்தார். அப்போது முதியவர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிருக்கு போராடியுள்ளார். இதைக் கண்ட செவிலி மற்றும் தாமதிக்காமல் இதய சுவாச மறு உயிர்ப்பு சிகிச்சை அளித்துள்ளார். சிறிது நேரத்திலேயே முதியவர் சீரான உடல் நலத்துடன் எழுந்துள்ளார். பின்னர் முதியவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். முதியவரின் உயிரை காப்பாற்ற செவிலியை பொதுமக்கள் அனைவரும் பாராட்டி வருகின்றனர். தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் நேரில் சென்று சால்வை அணிவித்து செவிலிக்கு பாராட்டு தெரிவித்தார். புதுச்சேரியில் ஆண்டின் முதல் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்று வருகிறது. அதில் நேரடி வழக்குகள் மற்றும் நிலுவையில் உள்ள வழக்குகள் என 3,808 வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் நடைபெறும் நிகழ்வில் சமாதானமாக கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து இழப்பீடு ஈடு வழக்குகள், குடும்ப பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், வங்கிக் கடன் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன.